சீமானுக்கு தொடர்ந்து தனிச்சு போட்டிடுறதுனால ஒரு வேல்யூ இருக்குது, ஓட்டுக்கு காசு கொடுக்காததுல ஒரு வேல்யூ இருக்குது, நியூ ஓட்டர்ஸ்ல சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது, கமல்ஹாசனும் தினகரனும் கூட்டணி போனதுல சீமானுக்கு ஒரு லாபங்கள் வரலாம். இதெல்லாம் சீமானுக்குரிய லாபங்களா நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல பாஜக தான் இங்க ஜெயிக்காத அடிப்படையில் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு வரலாம். எனக்கு இந்த வாக்கு வங்கியில எந்த அளவுக்கு சீமான் எடுக்கிறாருங்கிறது தான் என்னோட மெயின் பார்வை. கிறிஸ்தவ முஸ்லீம் பரைய சமூக வாக்குகள் சீமானுக்கு எந்த அளவுக்கு வருதுங்கிறது என்னோட பார்வை. இதுல அவர் பாஜகவை எதிர்த்து பேசுறது அவர் உரிமை, அரசியல் அவரோட நிலைப்பாடு. இன்னைக்கு TSS மணி போன்றவங்க எல்லாம் சீமானுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்பாளர்கள் மத்தியில அவங்க இமேஜில சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், சீமானுக்கு அதுல ஒரு ஆதரவு வளையம் கிடைக்கும். நாம் தமிழை பொறுத்த அளவுல அதுக்கு மைக்குக்கு போட்டோம் மைக்கு போட்டோன்னு பலரும் சொல்றாங்க. இது அமைப்பு ரீதியா இல்லாம ஒரு கட்சியா இருக்குங்கிற லெவல்ல எனக்கு கடந்த முறை நான் கிறிஸ்டல் கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இப்ப ப்ரெடிக்ட் பண்ணல, பட் எந்தெந்த சூழ்நிலையில வருங்கிறத நான் சொல்றேன். சார், அப்ப இந்த போட்டியில வந்து இப்ப சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகள் எடுக்கும் போது இதெல்லாம் திமுக இன்டாக்டா அந்த கூட்டணி வந்து அவங்களுக்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்கும்போது இதெல்லாம் அதிமுக வாக்கு எல்லாம் எடுத்துக்கலாமா? அதிமுக வாக்கு தான் இந்துத்துவ அதிமுக வாக்கு வங்கி சரிக்கும். அது இந்து அப்பர் காஸ்ட், அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக்ஸ் அதை நான் தெளிவா சொன்னேன். அதே மாதிரி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் 100% கம்யூனிட்டிஸ் 100% கம்யூனிட்டிஸ் வந்து அதிமுகவில் பலம் இல்லாத ஜாதிகளை வந்து சீமான நோக்கி நகருங்கிறது என் கருத்து. அன்புமணி நின்னா கூட நான் அதை பேசியிருக்க மாட்டேன். என்ன புரோக்கர் சொன்னது இவருக்கு, அவரு புலரியா சொன்னவர், அசின் பாம்டா விவரம் இல்லாம சொன்னவர். இன்னைக்கு அவரை சேலஞ்ச் பண்றேன். வண்ணார், நாபிதர், குயவர், போயர், ஒட்டர், வீட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், குடும்ப கவுண்டர், பண்டாரம், இந்த சமூகங்கள் நான் வந்து 10% மேல இருக்கோம். ஜாதி வாரி கணக்கெடுத்து பாத்துருமா அன்புமணி ஐயா அவர்களே? பார்த்தா தெரியும். அதை நான் சேலஞ்ச் பண்றேன் அவரை. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ சமீப காலமா நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு சவால் சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட பாஜக வந்து வாக்கு அதிகமாக வாங்கினா நான் கட்சியவே கலைச்சிடுறேன்னு ஒரு சவால் விட்டது. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இன்றது பதில் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் என்னை விட 30 விழுக்காடு இல்ல, டிஸ்கவுண்ட் பண்ணி 50 விழுக்காடு என்னை விட வந்து வாக்கு வாங்கிட்டாலும் கூட அந்த சவாலை வந்து சீமானால செய்ய முடியாதுன்ற மாதிரி அவரும் வலுவா ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுவாராம்? அது அடுத்தால அவர் அதை சொல்லல. அப்ப சவால் இல்லையா? அது வந்து சாத்தியமா? பாஜக விட 50 விழுக்காடுக்கும் கீழே தான் நாம் வாங்குமா? இந்த அரசியல் தேவையில்லாத அரசியல். இந்த அரசியல்ல எல்முருகன் சீமானுக்கு சவாலை பற்றி பேசினா அவரு திரும்ப அதுக்கு அவரு திரும்ப ஒரு பதில சொல்லணும். அவரு அது சொல்லாம சும்மா சொல்லிட்டு இருக்க அர்த்தம் இல்லை. பொதுவா சவால் இது கட்சியை கலைச்சிருவோங்கிறது ஒரு சரியான ஒரு பார்வையா நான் கருதல. கண்டிப்பா அதை தவிர்க்கணுங்கிறதா என்னோட கருத்து. இதுல சீமானுக்கு தொடர்ந்து தனிச்சு போட்டிடுறதுனால ஒரு வேல்யூ இருக்குது, ஓட்டுக்கு காசு கொடுக்காததுல ஒரு வேல்யூ இருக்குது, நியூ ஓட்டர்ஸ்ல சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது, கமல்ஹாசனும் தினகரனும் கூட்டணி போனதுல சீமானுக்கு ஒரு லாபங்கள் வரலாம். இதெல்லாம் சீமானுக்குரிய லாபங்களா நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல பாஜக தான் இங்க ஜெயிக்காத அடிப்படையில் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு வரலாம். திமுக இருந்து பாமக தான் இங்க ஜெயிக்காதுன்னு பரைய சமூக வாக்குகள் வரலாம். நான் இதைத்தான் பாக்குறேன். என்னோட டீமோட அனலிசிஸ்ல நான் வாட்ச் பண்றது இதுதான். சீமானுக்கு வாக்கு விகிதத்தை நான் டிக்ளேர் பண்ணாத காரணம், கழிஞ்ச செப்டம்பர் தேர்தலில் 8% வரும்னு சொன்னேன், 7 வந்தது. இப்ப டிக்ளேர் பண்ணாத காரணம் எனக்கு இந்த வாக்கு வங்கியில எந்த அளவுக்கு சீமான் எடுக்கிறாருங்கிறது தான் என்னோட மெயின் பார்வை. கிறிஸ்தவ முஸ்லீம் பரைய சமூக வாக்குகள் சீமானுக்கு எந்த அளவுக்கு வருதுங்கிறது என்னோட பார்வை. அதில் தூத்துக்குடி, அரக்கோணம், மத்திய சென்னை போன்ற இடங்களை நான் ஒரு ஆய்வாக வச்சு அதை 4ஆம் தேதிக்கு மேலே எனக்கு ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த வாக்குகள் சீமான் பக்கம் வந்ததுன்னா சீமான் தமிழக அரசியலில் அவரோட உயர்வு வந்து பெரிய அளவுக்குள்ள இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துடும். இந்த வாக்குகளுக்காக தான் சீமானே போராடுறாரு. சாத்தானின் பிள்ளைகளாக இருக்காதீங்க அப்படிங்க இதை அவர் சொல்லது காரணம் இந்த வாக்குகளுக்கான
ஒரு இதைத்தான் அவர் முன்னெடுக்கிறாரு. இதில் அவர் பாஜகவை எதிர்த்து பேசுறது அவர் உரிமை, அது அது அரசியல் அவரோட நிலைப்பாடு. இன்னைக்கு டிஎஸ்எஸ் மணி போன்றவங்கெல்லாம் சீமானுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அவங்க இமேஜில் சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், சீமானுக்கு அதில் ஒரு ஆதரவு வளையம் கிடைக்கும். அந்த இதில் சீமான் பார்க்குறாரு. எல்முருகன் மற்றவங்கள்லாம் அதை சவால் விட்டால், சப்போஸ் அதுக்கு சவால் விட்டதை அவங்க இக்னோர் பண்ணிட்டு போகிறதா சரி, சவால் விட்டால் அவங்களும் இதையாவது விடுவோம்னு சொல்லணும். பாஜகவும் அவங்க விட முடியாது, என்னோட கருத்தை அவர்கள் சொல்றது மூலமா என்ன சொல்ல வராங்க. அப்படி இருக்கும்போது பாஜக கடந்த தேர்தல்கள் ஒற்றை இலக்க வாக்குகள் மூன்று நாளுன்ற சூழல்ல ஒரேடியா வந்து ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்குதுங்களா? அவரு நம்புறதுல ஒன்றும் தவறு இல்லை, அவர் அந்த பொசிஷன்ல அவரை முன்னெடுத்து போறதுல தவறு இல்லை. எல்லாரும் அப்படித்தான் போவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை 40 சீட்டு நாங்க ஜெயிப்போம் தான் சொல்றாரு, ஸ்டாலின் 40 ஜெயிப்போம்னு சொல்றாரு. அதுல எனக்கு ஒரு லாஜிக் இருக்க மாதிரி தெரியுது, 35 குறையாம அவர் ஸ்டாலின் ஜெயித்துருவாருன்னு நான் பாக்குறேன். பட் எல்லாரும் ஒரு ஃப்ரே ஃபேஸ் காட்டுறது வந்து இயல்புதான். அந்த ஃப்ரே ஃபேஸ்ங்கிறது இந்த தேர்தலை முடிஞ்சு வரக்கூடிய களத்துல பாஜக நாம் தமிழர்ல, நாம் தமிழர் வந்து பாஜகவின் பிடிஎம்ங்கிற ஒரு பிரச்சாரம் அவங்களுக்கு கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இருக்குது. அப்போ அவங்க எதிர்பார்ப்பு நாம அந்த பிடிஎம் பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நாம நின்றுட்டோம்னா அது நமக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து என்ன மலமலன்னு நமக்கு வருங்கிற அந்த அடிப்படையில தான் அவங்க பாஜகவை எதிரியா முன்னெடுத்துறாங்க. அதிக வாக்கெடுப்புங்கிற இதை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதிக வாக்கெடுப்புங்கிறது நீங்க சொன்ன மாதிரி 6 அவங்க எடுக்கும் போது தமிழிசை இல்லை எல்முருகன் தலைமையில் 2.7 தான் எடுத்திருந்தாங்க பாஜக அசம்பிளியில். நாம் தமிழர் 6.8 எடுக்கும்போது, நாம் தமிழர் 6.8 எடுக்கும்போது பாஜக 2.7 தான் எடுத்திருந்தாங்க. இது மக்களவைத் தேர்தல். என்னோட பார்வையில் தமிழிசை 2019 எடுத்த 3.7 விட 2 மேலே அண்ணாமலை 8% மேலே எடுப்பாருங்கிறது என்னோட பார்வை இருக்குது. 8% நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதை தாண்டியும் போகலாம் போகாமலும் இருக்கலாம், இது என்னோட பார்வையா இருக்குது. நாம் தமிழை பொறுத்த அளவில் அதுக்கு மைக்குக்கு போட்டோம் மைக்கு போட்டோன்னு பலரும் சொல்றாங்க. இது ஒரு அமைப்பு ரீதியா இல்லாம ஒரு கட்சியா இருக்குங்கிற லெவல்ல எனக்கு கடந்த முறை நான் கிறிஸ்டல் கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இப்ப ப்ரெடிக்ட் பண்ணல. பட் எந்தெந்த சூழ்நிலையில வருங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு, தனிச்சு போட்டியிடுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி 2019 மக்களவை தேர்தலில், மக்களவை தேர்தல்னால அவங்களுக்கு பெரிய இஷ்யூ இல்லை, காங்கிரஸ் பாஜகவுக்கு இஷ்யூ இருக்கும். அதில் ஆம் ஆத்மி பஞ்சாப்ல 7.4% வாக்கு தான் எடுத்தாங்க. அதே ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற தேர்தலில் 42% வாக்கு எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க. நான் சீமானுக்கு உள்ள ஒரு பாசிட்டிவ் கூறாட்டி இதை தான் பார்க்குறேன். இதை சீமானும் வந்து தேர்தல் புறப்புறையின் போதே சொல்லியிருந்தார், ஆம் ஆத்மிக்கு நடந்தது உங்க பிள்ளை சீமானுக்கு நடக்காதாங்கிறத சொல்லியிருந்தார். காரணம், மக்களவைத் தேர்தலில் ஒரு காங்கிரஸ் பாஜக போன்ற இந்தியாவை தலைமையேற்று ஆண்ட கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளுக்கு இஷ்யூஸ் வந்து இடிக்கும், சிக்கலை உருவாக்கும், பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அந்த நெருக்கடியிலேயே 7.4 எடுத்தவங்க சட்டமன்ற தேர்தல்னா அவங்க இஷ்யூ ஆயிரும், அவங்க சிஎம் கேண்டிடேட் ஆயிடுவாங்க. ரீஜனல் பார்ட்டி லீடர் ஒன்லி லீடராட்டு சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு இருக்கும், அந்த சிங்கிள் பர்சன் வந்து லீடராக எமர்ஜ் ஆவார். ஸோ அது வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுத்தது. ஆம் ஆத்மியில் மான வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டே அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரொஜெக்ட் பண்ணது, ஒரு ஜாட் சிக்க ப்ரொஜெக்ட் பண்ணது ஒரு பெரிய பூஸ்டர் வந்து ஆம் ஆத்மி கட்சி கொடுத்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி கட்டளை ஏறிட்டு. சீமானை பற்றிய இன்னொரு பின்னடைவுக்கும் நான் இதைத்தான் பதிலாக சொல்லியிருந்தேன். உள்ளாட்சி தேர்தலில் நான் அண்ணாமலை தலைமையில் பாஜக தான் 3வது வருங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதன் மாதேஷ்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், நான் கரெக்டாக அந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்துருந்தேன். நாம் தமிழர் குறைவாக வந்ததும் முக ஸ்டாலின் தமிழக முதல்வர்கள் பழனிக்குமார் மூலமாக நாம் தமிழருக்கு குறைவுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. ஈரோடு கிழக்கு நகராட்சிக்குள்ளே நாம் தமிழர் எடுத்தது 1% வாக்கு தான். பட் இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரத்தால் அவங்க 6.3% வாக்குகளை சீமான் எடுத்தாப்புல. இப்போ பாராளுமன்றம்ங்கிறது பாஜகவுக்கு சாதகமான களம். 2014 பாராளுமன்றத்தில் பாஜக 5.5% வாக்கு எடுத்தாங்க.
அதே சட்டமன்றத்தில் டாக்டர் தமிழிசை 2.7% வாக்கில் தான் எடுத்திருந்தாங்க. 2019 பாராளுமன்றத்தில் பாஜக 3.7% வாக்கு எடுத்திருந்தாங்க, சட்டமன்றத்தில் 2.7% வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. அது காரணம் 20 சீட்டு அவங்க ரொம்ப குறைஞ்ச சீட்டுக்கு கமிட் பண்ணது தான் ஒரு காரணம். இனிமேல் அண்ணாமலை தலைமையில் பாஜக வளர்ச்சி பாதையில் போகணும்னு அவங்க முடிவெடுத்து போகிறாங்க. அதில் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அண்ணாமலையும் ஸ்ட்ராங்காக தன்னோட கருத்துக்களை பேசுகிறாரு. 4ஆம் தேதி முடிவு தான் என்ன ஏதுங்கிறத சொல்லும். சார், இப்போ பாஜகனுடைய ஒரு வாக்கு வங்கிக்கான கூறுகளை தெளிவாக சொல்லியிருந்தீங்க, ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வில்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே பாமக வந்து 5 வில்கள் வாக்குகளோடு இருக்கும் பொழுது 3+5 = 8 தான் வருங்களா? ஏன்னா அது வந்து நம்பர்ஸ் கூட இருக்கிற பாஜகவுக்கு மட்டும் இண்டிவிஜுவல் ஆகிட்டு சொன்னேன். ஓகே. நான் சொன்ன 8ங்கிறது பாஜகவுக்கு மட்டுமான 8. அதில் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தென் தேவநாதன் யாதவ், அவங்க தனித்தனி கட்சி வச்சிருக்காங்க, பாஜக சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்கள விலக்கிக்கிட்டு 19 சீட்டா? ஆமாம், 19 சீட்டில் பாஜக நிற்கிறாங்க. 19 சீட்டுக்குள்ளே 8% பாஜக வந்துடும் நான் சொல்கிறேன். அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தானே சார் பாஜக? அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழிசை பொன்னாரெல்லாம் காணாத ஒரு வளர்ச்சியை தான் அது கண்டதாட்டு நாம பார்க்க முடியும். ஓகே சார், ஓகே சார். அப்போ இந்த போட்டியில் வந்து இப்போ சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகள் எடுக்கும்போது, இதெல்லாம் திமுக இன்டாக்டாக அந்த கூட்டணி இருந்து அவங்களுக்கான வாக்கு வாங்கி அப்படியே இருக்கும்போது இதெல்லாம் அதிமுகவோட வாக்குகள்லாம் எடுத்துக்கலாமா? அதிமுக வாக்கு தான், இந்துத்துவ அதிமுக வாக்கு வங்கி சரிக்கும். அது இந்து அப்பர் காஸ்ட், அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு அதை நான் தெளிவாக சொன்னேன். அதே மாதிரி நான் பெனிஃபிஷரி காஸ்ட், 100% கம்யூனிட்டிஸ் 100% கம்யூனிட்டிஸ் வந்து அதிமுகவில் பலம் இல்லாத ஜாதிகளை வந்து சீமான நோக்கி நகருங்கிறது என் கருத்து. அந்த இடம் தான் எனக்கு அது எந்த அளவுக்கு நகர்ந்திருக்கு, திமுகவில் நின்றுருக்கா, அது பாமக எதிர்ப்பாக போன வாக்குகள், வண்ணார் நாவிதற்கு வர வாக்குகள்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கெல்லாம் எனக்கு ஜட் பண்ண முடியல. கிரவுண்டில் வந்து வர்றவங்க மைக்குக்கு போட்டோம் மைக்கு போட்டோன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குங்கிறத நான் ஒரு முழுமையாக அசஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறேன். பாசிட்டிவா வருதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. சார், இதில் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலனாலும் ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் பண்ணுன்ற கோரிக்கையில் முன்னே அதை ஒரு மோட்டிவேஷன் வச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சீட்டு ஜெயிப்போன்ற நம்பிக்கை முதலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசியிருக்கிறது எத்தனை சீட் ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ வாக்குகள் வாங்குறோங்கிறது முக்கியம் சொல்லியிருக்காரு. அப்போ சீட் கண்டுபிடிக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா? கஷ்டம், கஷ்டம். நீங்கள் வந்து பாமக சௌமியா அன்புமணி ஜெயிக்கணும், மோடிக்கு ஒரு 1 MP சீட் வரணும்னு என்னோட மனப்பூர்வமான ஆசை. அன்புமணி நின்னா கூட நான் அதை பேசியிருக்க மாட்டேன், என்ன புரோக்கர்னு சொன்னது இவருக்கு, அவர் ஃபுல்லரியா சொன்னவர், அது அந்த லெஸ் இன்பாம்டா விவரம் இல்லாமல் சொன்னவர். இன்னைக்கு அவரை சேலஞ்ச் பண்றேன், வண்ணார் நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வீட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரவகுல பரவராஜகுல மீனவர், குடும்ப கவுண்டர், ஆண்டி பண்டாரம், இந்த சமூகங்கள்லாம் வந்து 10% மேல இருக்கும். ஜாதி வாரி கணக்கு எடுத்து பார்த்துருமா அன்புமணி ஐயா அவர்களே? பார்த்தா தெரியும். அதான் சேலஞ்ச் பண்றேன் அவரை. அவர் இந்த சமூகங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு அவர் சுயநலத்துக்கு ஒன்று சொன்னாருன்னா அதை ஒத்துட்டு போறதுக்காக நம்ம இருக்கோம். அவர் அவர் ஜாதிக்காக பேசுறாரு, நம்ம மற்ற ஜாதிக்காக எக்ஸ்ட்ராடினரியா பேசுறேன். ஆர்டினரி அன்புமணி ஆர்டினரி லீடர் தான், நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பேசுறோம். அது எந்த இடத்துக்குள்ள நம்ம அதை முன்னின்று அதை நிரூபிக்க தயாராக இருக்கோம். இந்த சமங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு, இந்த சமங்களுக்கு சமூக நீதி எப்படியும் போயிட்டு போட்டுங்கிறதும் அன்புமணிக்கு நோக்கமாக இருக்கு, இவர் கேபி முனுசாமிக்கு நோக்கமாக இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட தன்மை இருக்கும்போது தான் என் மேலேயே சி வி சண்முகமும் வழக்கு தொடர்ந்துருக்கிறார். வழக்கே வா சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான், அதெல்லாம் ஒன்றும் நம்ம தயங்க போகிறதில்லை. பட் அன்புமணி கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது சோமிய அன்புமணின்னா அதற்காக ஓட்டு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு, கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புமணிக்குள்ள எதிர்ப்பு சௌமிய அன்புமணிக்கு இருக்காருங்க, நம்ம களத்துல இருந்து நம்ம விஷயங்களை சொல்றோம். ஆனா 30% வாக்குக்கு கேரண்டி இருக்குது, அதுக்கு மேல வாக்கு எடுக்கணும் மோடி பிரதமருங்கிறதுக்கு. மற்ற வாக்குகள் பிரிஞ்சு போகணும், அப்பந்தான் அங்க வெற்றி வாய்ப்பு வரும். சோ நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். பின் அவங்க இந்துத்துவாவிலையும் தெளிவா, அவங்க ராமர் கோயில் அந்த இதுலயும் சௌமிய அன்புமணி தெளிவா இருக்கிறதுனால மற்ற அகர்ஜ காஸ்ட் ஓட்டு கொஞ்சம் கணிசமா உளுந்து வந்தா ஒருவேளை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை தான் ஒண்ணு. அடுத்தால அண்ணாமலைக்கு ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு வந்து 10% தான் இருக்குது. இவர் முன்னாடி வந்து ஈஸ்வரன் இருந்தார், அவங்க கொஞ்சம் வாக்கெடுத்தவங்க. முன்னாடி தேமுதிக இருந்தது, முன்னாடி மதிமுக இருந்தது, இவங்கெல்லாம் இல்லை. இப்போ அங்கே வந்து வெறும் பாஜக தான், அண்ணாமலை தான். அப்போ இதுல இருந்து ஏறி போனோம், அது எந்த அளவுக்கு ஏறி போகுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குரோத் உடனே நடந்துடாது. அதான் நான் சொல்றேன், அது குரோத் நடந்தாலே வெற்றி தாங்கிறது. 3-8 பெரிய வெற்றி தான் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்றேன். 3.7 - 8 வந்தாலே அது பெரிய வெற்றி தாங்கிறது ஆணித்தரமா சொல்றேன்.
அதே மாதிரி கன்வெர்டபிலிட்டிக்கு இவர் பொன் ராதாகிருஷ்ணன் 30% ஓட்டு கேரண்டி, எப்படி அங்கே 30% இங்கேயும் 30% 14 ஜெயித்தாங்கன்னா தேமுதிக இருந்தது, தேமுதிக ஒரு மாஸ் லீடர் மாதிரி அன்புமணி மதிச்சு அந்த நின்னதே நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நம்ம அன்புமணி நின்னது நமக்கு தெள்ள தெளிவாகவே அந்த காட்சி நமக்கு தெரியுது. மதிமுக இருந்தது, ஈஸ்வரன் அண்ணா இருந்தாரு, ஏசி சண்முகம் இருந்தாரு, பாஜக அப்பவும் இருந்து இப்பவும் இருந்தது. 2014 வேற கொங்கு ஈஸ்வரனும் மதிமுகவும் குறிப்பா தேமுதிக இல்ல, இந்த மூணுவரும் சேர்ந்து ஒரு 10% வாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க 14. அதே மாதிரி கன்னியாகு டிஸ்ட்ரிக்ட்ல மதிமுக கொஞ்சம் செல்வாக்கு உண்டு, அது பிறகு தேமுதிக அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு, கொங்கு ஈஸ்வரனுக்கு இல்ல. அப்போ இவங்க ரெண்டுமே சேர்ந்து ஒரு 10% வாக்க பொன்னாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்டு பார்க்கும்போது இந்த வாக்கு மைனஸ் ஆகும் போது வந்து இதை மோடி பிரதமர்ங்கிற வாக்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும். அது ஒரு 5% வரும், அது மிகப்பெரிய அளவு வந்து காம்பன்சேட் பண்ணு சொல்ல முடியாது. பட் தேர்தலுக்கு முந்தைய சூழ்நிலையில அவங்க அந்த இதை முன்னெடுத்து அந்த இதை பயணிச்சாங்க. சார், அப்ப இதே விஷயத்தை நம்ம நாம் தமிழருக்கு பார்க்கும் பொழுது, இது ஒரு பாராளுமன்ற தேர்தல், மாநில கட்சிக்கு வந்து பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லாத போது அவங்க கடந்த தேர்தலில் வாங்கின 7 விழுக்காடை விட அதிகமா வாங்குறதா, இல்ல அதே வாக்கு வச்சுக்கிட்டாலும் கூட இது அவங்களுக்கு பெரிய வெற்றியை நம்ம நினைச்சுக்கலாமா? 3.8 அவங்க எடுத்தாங்க, 2 மடங்கு அல்லது 3 மடங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அவங்க சட்டமன்ற தேர்தலில் 1.1 எடுத்தவங்க தான் மக்களவை தேர்தலில் 3.8 எடுத்தாங்க. கமலஹாசன் வந்ததும் கமலஹாசனை சீமான் போய் பார்த்தாரு, சீமான் கமலஹாசனை போய் பார்த்தது அவருக்கு ஒரு வளர்ச்சியை தான் கொடுத்தது. கமலஹாசன் சென்ட்ரிக்கா சீமானை பற்றிய டாக் வந்து சீமானுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. இப்போ விஜய் சென்ட்ரிக்கா சீமான் பற்றிய டாக்கும் சீமானுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கும். அந்த மாதிரி சீமான் மக்களவை தேர்தல் ஒரு கஷ்டமான ஒரு தேர்தல் போது அவர் எடுத்த நிலைப்பாடு காங்கிரசும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், திமுக அண்ணா திமுக வேண்டாம், திமுக அண்ணா திமுக வந்து தேசிய கட்சிகளின் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலையை எடுத்தார். ஒரு நார்த் இந்தியன் ரிப்போர்ட்டர்ஸ் வந்தவங்க கூட சீமானுக்கு கொள்கை நேர்நேரனே மக்கள் சொல்றதாட்டு சில கருத்துக்களை நம்ம முன்னாடி வச்சாங்க. என்ன வாக்கு கிடைக்க போகுதுங்கிறத தேர்தல் முடிவில் தான் தெரியும். பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து மைக்குக்கு போட்டோம் மைக்குக்கு போட்டோம் சீமானுக்கு போட்டோம்னு கூட இல்லை, மைக்குக்கு போட்டோம் மைக்குக்கு போட்டோங்கிற கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். பட் அது சிக்கலான ஒரு மக்களவை தேர்தல். அதில் அண்ணாமலை சொல்றாரு பாதி கூட இருக்க மாட்டேங்கிறாரு, அவரு சுமன் ஸ்ரீராமன் சொல்றாரு 2% தான் வரும்னு சொல்றாரு. அதே வேளையில் பல கருத்து கணிப்புகளில் இரட்டை இலக்கத்திலையும் நாம் தமிழருக்கு வந்து தான் இருக்குது. தேர்தலுக்கு பிறகும் ஒரு கருத்து கணிப்பாளராக உள்ள ஒரு பத்திரிகையாளர் அவங்க டீமை வச்சுக்கிட்டு என்னோட நண்பர் தான், அவர் வந்து 12% நாம் தமிழருக்கு வரேன்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. TSS மணி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஸோ நான் வந்து இந்த இடத்துக்குள்ள திமுகவில் இருந்து லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் பழைய சமூக வாக்குகள் எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு பேருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதுதான் தமிழக அரசியலில் ஒரு திருப்புணுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது, எந்த அளவுக்கு அது இருக்குங்கிறத நாளைக்கு பூத் மேப்பிங் பண்ணி பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுலதான் நான் பர்டிகுலரா இருக்கிறேன் சார். ரொம்ப தெளிவா வந்து நாம் தமிழர் பாஜகவினுடைய ஓட்டு வங்கி களத்துல எப்படி இருக்கு, தேர்தல் முடிவு எப்படி வருங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா அதுக்கு நடக்க முடிச்சுங்க. நேரம் ஒதுக்கி நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.